ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி டாப் டென் தமிழ். இப்போ நம்ம பார்க்க போகிற மிக முக்கியமான வீடியோ பார்த்தீங்கன்னா, நீங்கள் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருந்தால் தமிழக அரசு வனத்துறையிலிருந்து பார்த்தீங்கன்னா 320 காலிப்பினை அறிவிச்சிருந்தாங்க. அதற்கான எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா 8/3/2020 அன்றைக்கு நடந்துடுச்சு. இதற்கான டென்டிவ் ஆன்சர் கீ மற்றும் உடற்தகுதி தேர்வு, பிசிக்கல் எப்போ நடக்கும், பிசிக்கல் எந்த இடத்துல நடக்கும், அதே போல் உங்களுக்கு கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் காப்பி எப்போ கொடுப்பாங்க, அந்த முழு தகவலையும் நம்ம கொடுத்துருக்காங்க, அதை பார்க்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா டென்டேட்டிவ் டேட்னு கொடுத்துருக்காங்க பார்த்திங்கன்னா, அது தமிழ் பிடிஎஃப் கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் மோர் வந்து கிளிக் பண்ணி அந்த பிடிஎஃப் நீங்கள் பார்க்கலாம். இப்போது நம்ம அந்த பிடிஎஃப் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. மொத்தம் 6 அட்டவணையாக கொடுத்துருக்காங்க. வினாத்தாள் விண்ணப்பதாரர்கள் சவால் செய்வதற்கான கேள்வி பதில் காண்பதற்குரிய திரை வெளியாகினால் வந்து பார்த்திங்கன்னா 2020 5வது வாரமும், கேள்வி பதில் சவால் செய்யப்பட்ட கேள்விகளுக்கு சரியான பதில் வெளியிடுறது வந்து பார்த்திங்கன்னா 2021 வாரமும், தேர்ந்தெடுக்கப்பட்ட விண்ணப்பதாரர்கள் பட்டியல் வெளியாகும் 1:3 விகிதாச்சார அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா 2020 2வது வாரமும், சான்றிதழ் சரிபார்த்தல் வந்து சென்னையில் தான் நடக்குது, உடற்தகுதி தேர்வு சென்னையில் தான் நடக்குது, ஓட்டுநர் திறன் தேர்வு சென்னையில் நடக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா எப்போ நடக்குதுன்னா 2020 4வது வாரமும். உடற்தகுதி தேர்வு வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் நடக்க போது, அது வந்து 2020 5வது வாரமும். தேர்வின் இறுதி முடிவுகள் வெளியிடுவது பார்த்திங்கன்னா 2020 நடக்குதான் சொல்லியிருக்காங்க. இதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்போ நடக்குது முழு தகவலையும் கொடுத்துட்டாங்க. கண்டிப்பாக இதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருப்பீங்க, உங்களுக்கு என்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன பிசிக்கல் நடக்கும், உடற்தகுதி தேர்வு எப்போ நடக்கும், அதே போல் டிரைவர் உடற்தகுதி தேர்வு ஓட்டுநருக்கு என்றைக்கு நடக்கும், முழு தகவலையும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருக்காங்க, கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. ஆனால் வினாத்தாள் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு சில நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எவ்வளோ ஆன்சர் போட்டிருக்கீங்க, 1:3 விகிதாச்சார அடிப்படையில் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த பணி நீங்கள் மனதில் செய்ய போகிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நம்ம கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். பை, சி யூ.